வணக்கம். நான் டாக்டர் மைத்திலி. நாளும் நலமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வெள்ளை முள்ளாங்கியை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கறதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றியும், இந்த முள்ளாங்கியில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வெள்ளை முள்ளாங்கியில் நார் சத்து அதிக அளவில் இருக்குது. நார் சத்து மட்டும் கிடையாது, கூடவே நீர் சத்தும் அதிக அளவில் இருக்குது. இது மல சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக முள்ளங்கியை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் செரிமான திறனை இது அதிகமாக்குறதால எந்த ஒரு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இதில் நிறையவே இருக்குது. வயிற்றுப்பகுதியில் ஏதாவது புண்ணு இருந்ததுன்னா அந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆற்றக்கூடிய தன்மையும் இதில் நிறைய இருக்குது. நார் சத்து அப்படின்றது நம்ம உடல் எடையை எப்போவுமே ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமனால் கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் இந்த வெள்ளை முள்ளாங்கியும் சேர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நார் சத்து மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. மூலம் மாதிரியான நோய், அதாவது பைல்ஸ் நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான காய்கறிகளில் முள்ளங்கியும் ஒன்று. மூலம் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ஏற்படக்கூடிய வலி, அப்படி இல்லைனா மூலத்தினால ஏற்படக்கூடிய ரத்தப்போக்கு, இது ரெண்டுத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா முள்ளங்கியில் நிறையவே இருக்குது. நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் பிற்காலத்தில் மாரடைப்புலாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை, நம்ம இதயத்தோட தசைகள் எல்லாத்தையும் நல்ல வலுவடைய செய்யும். இதயம் உறுப்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நுரையீரல் உறுப்பை கூட ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து நுரையீரலை சுத்தம் செய்து நமக்கு ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம கல்லீரல் உறுப்பையும் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். மஞ்சள் காமாலை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாண்டிஸ் நோயை ஏற்படாமல் தடுக்கும். ஜாண்டிஸ் நோய் இருக்கிறவங்க இந்த காய் அவங்க அன்றாட உணவில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கல்லீரல் உறுப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த முள்ளங்கியில் நிறையவே இருக்குது. பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இதில் நிறைய இருக்குது. கால் பிளாடர் உறுப்பை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் இந்த முள்ளங்கி. வெள்ளை முள்ளங்கியை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும்போது நம்ம கிட்னி உறுப்பு கூட ஆரோக்கியமாக செயல்படும். சிறுநீரக கற்கள் உருவாகிறத தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த காயில் நிறையவே இருக்குது. சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னும் போது அதை சீக்கிரமே கரைத்து வெளியேற்றம் செய்யும் இந்த வெள்ளை முள்ளாங்கி. இந்த முள்ளாங்கியை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும்போது நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மை பல மடங்கு அதிகமாகும். நோய் எதிர்ப்பு தன்மை நம்ம உடம்பில் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழ வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கும். சருமம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் இல்லை, முள்ளங்கி காய் அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு நம்ம ஸ்கின் நல்லா பிரகாசமாக பளபளப்பாக தென்பட வைக்கும். நல்லா பளபளன்னு தென்பட வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வெள்ளை முள்ளாங்கியில் பொட்டாசியம் ஊட்டச்சத்தும் அதிக அளவில் இருக்கிறதால ரத்த அழுத்தம் உயராமல் பார்த்துக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹைப்பர் டென்ஷன், பிபி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க உங்கள் அன்றாட உணவில் முள்ளாங்கியும் கண்டிப்பாக சேர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதோட மட்டும் இல்லை, நீரிழிவு நோய் ஏற்படாமல் தடுக்கும். நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னும் போது வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டியாவது முள்ளாங்கி பொரியல் இல்லை கூட்டு மாதிரி சமைத்து மதிய உணவில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மலச்சிக்கல் ஏற்படாமலும் தடுக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கும். உங்கள் உடம்புல இன்சுலினோட சுரப்பை சீராக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த முள்ளாங்கி புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும். எப்படின்னா வெள்ளை முள்ளாங்கியில் பார்த்தீங்கன்னா பாலிஃபினால் நிறைய பேர் இருக்குது. குறிப்பாக பார்த்தா இந்த தோல் இருக்கு இல்லைங்களா, வெள்ளை முள்ளாங்கியோட தோல் வந்து நிறைய பேர் நல்லா சீவி எடுத்துகிட்டு கழுவி சாப்பிடுவாங்க. அப்படி செய்யாமல் நல்லா அப்படியே தோலோடு நல்லா கழுவிட்டு அப்படியே சீவி கட் பண்ணி நீங்கள் அதை கூட்டோ இல்லைனா பொரியல் மாதிரி சமைத்து சாப்பிட்டீங்கன்னா புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை இந்த வெள்ளை முள்ளாங்கியில் நிறைய பேர் இருக்குது. பூஞ்சை எதிர்ப்பு தன்மைகளும் இதில் நிறைய பேர் இருக்குது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண் உறுப்பில் ஏற்படக்கூடிய ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அதாவது வெள்ளைப்படுதல் இதெல்லாம் அதிகமாக ஏற்படும் இவங்களுக்கு. இப்படி இருக்கிறவங்க இந்த வெள்ளை முள்ளாங்கியை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்திங்கன்னா பூஞ்சை பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும். இதனால் பெண் உறுப்பில் ஏற்படக்கூடிய ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், வெள்ளைப்படுதல்லாம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த வெள்ளை முள்ளாங்கியில் நிறையவே இருக்குது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் இந்த வெள்ளை முள்ளாங்கி நம்ம அன்றாட உணவில் சேர்க்கறதால எந்தெந்த நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைத்திலி.